1967 ஜனவரி 12 நடிகர் வேலி எம் ஆர் ராதா. ரெண்டு பேரையும் மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க. அண்ணன் ராதாவும் அங்கே தான் பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க, அவரையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை கொல்ல வந்த அவருக்கும் நீங்கள் அதை பார்த்து உதவி பண்ணணும்னு சொன்னார். அப்போ பொன்மன செம்பன் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். குண்டு பட்டு சிதறி அங்கங்கே இருக்குது. மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவற்றை எல்லாம் எடுத்து விட்டார்கள். ஒரு சிறிய துகள் மட்டும் அதில் கத்தி வச்சா ஆபத்து அப்படின்னு விட்டுறாங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் வேகமாக தும்புகிற பொழுது அந்த குண்டு வெளியில் வந்துருச்சு. எம்ஜிஆர் உயிர் பெற்று வந்துட்டாரு, அதை விட்டுருங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு குரல் பாதிப்பு, பேச முடியலை, பேச்சு வரலை. என்ன இருந்தால் காவல்காரன் படம் எப்படி உருவாயிருக்குன்னு கேட்டால், எம்ஜிஆர் சுடப்படுவதற்கு முன்னதாக ஒரு பாடல் காட்சியும் ரெண்டு வசன காட்சியும் மட்டும்தான் காவல்காரனில் எடுக்கப்பட்டது. ஆனால் மிச்சம் படத்தினுடைய 95% எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகே எடுக்கப்பட்டது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் பிழைச்சதே பெரிய விஷயம், பேச்சு சரியாக வரல. கூடுதல் தகவலா, இந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் மற்றவர்களும் போய் ஒரு பிரபல திரைப்பட பின்னணி பாடகரை அணுகியிருக்கிறாங்க. தலைவருக்கு நீங்கள் பாடல் மட்டும் பாடிட்டு இருக்கீங்க, அவருக்கு பின்னணி குரல் நீங்கள் கொடுக்கணும் என்ற உடனே அந்த பாடகர் சொன்னாராம், நான் பாடுகிற பொழுதே அது எம்ஜிஆர் பாடலில் தான் பிரபலமாகிட்டு இருக்கார், நான் பேசுகிறேன்னா நான் தான் முழு பாத்திரம், எனவே நீங்கள் எம்ஜிஆருக்கு என்ன சம்பளம் தர்றீங்களோ அந்த சம்பளம் கொடுத்தா நான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். இந்த தகவலும் பொன்மன செம்பன் மக்கள் தலைவரத்துக்கு போன உடனே, என் மக்களை பற்றி எனக்கு தெரியும், என் ரசிகர்களை பற்றி எனக்கு தெரியும், நான் என்ன பேசினாலும் ஏற்றுக்கொள்வார்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரே மாதத்தில் நான் இந்த குரலை சரி பண்ணி நானே பேசி நடிக்கிறேன். தினந்தோறும் அதிகாலையில் 3 கடற்கரையில் கடல் அலைக்குள்ள இறங்கி மார்பளவுக்கு மேலே தண்ணி, அந்த அலை வேற இழுக்கும், தண்டு நடிகர்களெல்லாம் எம்ஜிஆர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பின்னை முட்டும் அளவிற்கு குரலை உயர்த்தி பேசி அந்த ஸ்பீச் தெரபின்னு சொல்லுவாங்க, அந்த தெரபியை பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்பீச் தெரபி எடுத்து எம்ஜிஆர் அதுக்கு பிறகு காவல்காரருக்கு டப்பிங் கொடுத்து அந்த காவல்காரன் படம் வெளியான உடனே கூட்டம் கூட்டமாக காவல்காரன் தேட்டருக்கு வராங்க. தேட்டரில் படம் ஓடுது, ஜனங்க காவல்காரன் படத்தை பார்த்து தெருக்குள்ள அழுது இருக்காங்க. ஆக 200 தாண்டி காவல்காரன் ஓடியது.